இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போகத்தான் வேணும். அப்படி உலகத்தை விட்டு மறைஞ்சு போகிற நிலைமையில இருக்க துருவ கரடின்னு சொல்லப்படுற பனி கரடிங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க பவானி, வெல்கம் டு ரீச்சா. நினைச்ச நேரத்துல சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன மரியாதை? சாப்பாட்டுக்கு மரியாதைன்றதே பல சோதனைகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதுலதான் இருக்குது. சர்வைவல் விஷயத்துல துருவ கரடிகளுக்கு முக்கியமான உணவா இருக்கிறது சீல் விலங்குகள் தான். துருவ கரடிகள்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அதோட மூக்கு ரொம்ப ஷார்ப்பு. எப்படின்னா, ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க சீல்களையும் அதோட மோப்ப சக்தி மூலமா கண்டுபிடிக்க கூடியது. ஆனா அதால அந்த ஒரு சீலை அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது. அதுக்கும் இந்த துருவ கரடிகள்லாம் போராடத்தான் வேணும். சீல் விலங்குகளுக்கு ரெண்டு முரட்டு பற்கள் இருக்குது. அது தன்னை பாதுகாத்துக்கிறது அந்த பற்களை வச்சுதான். இதனால துருவ கரடிகள் வேட்டையாடுவதுல 80% தோல்வியையும் 20% தான் வெற்றியே அடையுது. துருவ கரடிகள் பொதுவாவே வெள்ளை கலர்ல தான் பார்க்க முடியுது. ஆனா உண்மையாவே அதோட ஒரிஜினல் கலர் கருப்பு கலர் தான். அதோட தோல்ல இருக்க முடிய மட்டும் வெள்ளையா வச்சுக்கிட்டு ஊரையமாத்துது. துருவ கரடியோட தோலுக்கு அடியில 10 சென்டிமீட்டர் அடத்தில கொழுப்பு இருக்கும். அதனாலதான் குளிர்ல கூட பனிக்கரடினால இயல்பா இருக்க முடியுது. அது அதோட உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்கு உதவுது. -20 டிகிரில கூட அந்த துருவ கரடி இருந்துடும். ஆனா +20 டிகிரி செல்சியஸ்ல தொடர்ந்து அதனால உயிர் வாழவே முடியாது. ஏன்னா அதோட படைப்பு அப்படி. துருவ கரடினால தரையில மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அதுவே கடல்ல மணிக்கு சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்துல நீந்த முடியும். விலங்குகள்லயே கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஒரு நாள் முழுக்க நீந்த முடியற விலங்கு இதுதான். ஒரு வகையில பார்த்தா துருவ கரடிங்கள கடல் வாழ்வு உயிரினம் கூட சொல்லலாம். இனம்பெருக்கம் காலத்துல தன்னோட துணை கரடி கூடயும் குட்டிங்களோடயும் இருந்தாலும் துருவ கரடிங்க பொதுவாவே தனியா வாழ்ற விலங்குகள் தான். எப்பயாச்சும் பெரிய திமிங்கலமோ வால்ரஸ்களோ சாப்பிடறதுக்கு கிடைக்கும் போது 20-30 கரடிங்களை ஒரே இடத்துல ஒன்னா பார்க்க முடியும். வேட்டையாடும் போது துருவ கரடிகள்லாம் அதோட உள்ளங்கையால மூக்க முடிக்கும். ஏன்னா அதோட உடம்பு ஃபுல்லா வெள்ளையா இருந்தாலுமே மூக்கு மட்டும் கருப்பா இருந்து காட்டி கொடுத்துடும். மூக்க மறைக்கிறது மூலமா பனி படர்ந்து இருக்கிற ஆர்டிக் நிலப்பரப்புல தன்னை தெரியாத மாதிரி தந்திரமா வேட்டையாடும். புதுசா பிறந்த துருவ கரடிங்கெல்லாம் சின்னதா தான் இருக்கும். கடுங்குளிர தாக்க பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப சீக்கிரமா குண்டாக்கே ஆகணும். அது கொழுப்பு சத்தோட இருந்தாகணும். இயற்கையிலேயே அதோட தாய்ப்பால் ரொம்பவே செழிப்பாகவும் பாதி பங்கு கொழுப்பு சத்தோடையும் இருக்குது. உறைஞ்ச பனி இடங்கள் தான் அதோட வாழ்விடம். பனி உருக ஆரம்பிச்சோன்னு வேற இடத்துக்கு கடல் வழியா அதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். வாழ்நாளில கிட்டத்தட்ட 5 தடவை குட்டிங்களை பெற்றெடுக்கும். அதுவும் மேக்சிமம் 2 குட்டிங்களையே பெற்றெடுக்கும். குட்டிங்கெல்லாம் நீந்துறதுல இருந்து வேட்டையாடுறது வரைக்கும் எல்லாமே அதோட தாய் கரடிக்கிட்டே கத்துக்கும். துருவ கரடியோட சர்வைவலுக்கு முக்கியமான உணவா இருக்க சீலோட நிலைமையும் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா இல்லைன்றதுதான் உண்மையான நிலைமையே. சீல்கள் உணவா கிடைக்காத நேரத்துல துருவ கரடியோட அடுத்த சாய்ஸே குட்டி துருவ கரடிகள் தான். சில மிருகங்கள் மாதிரி துருவ கரடிகளும் சர்வைவலுக்காக தன்னோட இனத்தையே சாப்பிடற விலங்கு தான். 2011 போட்டோகிராஃபர் ஜென்னிரோ ஷாக் தர மாதிரி சில படங்களை வெளியிட்டாரு. அதுல ஒரு துருவ கரடி இன்னொரு குட்டி துருவ கரடிய கொண்டு உணவா சாப்பிடற காட்சி பதிவாகி இருந்துச்சு. காலநிலை மாற்றத்தையும் துருவ கரடிங்களோட கடைசி காலத்தையும் இதை விட வேற எந்த விதத்திலயும் எக்ஸாக்டா சொல்லிட முடியாது. உடல் மாறி, உருவம் மாறி, இடம் மாறி, வாழ்க்கை மாறின்னு எல்லாமே மாறி போய் கடைசியில மறைஞ்சு போகிற அளவுக்கு அழிவுல இருக்குது இந்த துருவ கரடிங்க. இன்னொரு முரண் என்னன்னா, பனிக்கரடிங்க வாழ்ற ஆர்டிக் பிரதேசத்துல அதை இரையா சாப்பிட்ற விலங்குன்னு எதுவுமே இல்லையா. அப்படி இருந்துமே அதுங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் இருக்குது. சர்வைவல்ல துருவ கரடி அளவுக்கு சவால்களை சந்திக்கிற வேற எந்த விலங்கினமும் விலங்குகள் சாம்ராஜ்யத்துல இதுவரைக்கும் இல்ல, இனி இருக்க போவதும் இல்ல. ஏன்னா துருவ கரடின்னு சொல்லப்படுற பனிக்கரடிகள் அவங்களோட இறுதி நாட்களை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. 2050 இந்த இனம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க.
எந்த ஒரு உயிரினத்தோட கடைசி ஆசையும் வாழணும்ன்றதா தான் இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போக இந்த மனுஷங்க விடுறதே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் ரீச்சா. பை பை, லவ் யூ ஆல்.